அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபயர்பாக்ஸ் மூலம் நம்மளுடைய மெயில் ஐடியிலிருந்து எவ்வாறு அசைன்மெண்ட் குவஸ்டின்ஸை வந்து என்சிஆர்டி மெயிலுக்கு அனுப்புவது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தின் கிளைனில் ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் ஜிமெயில், அதாவது உங்களுடைய மெயில் ஜிமெயிலாக இருந்துச்சுன்னா ஜிமெயிலில் அடி டைப் பண்ணுங்கள். யாகு மெயில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யாகு மெயில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடி எதுவோ அதுக்கான வெப்பேஜை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய ஜிமெயிலில் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ ஜிமெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜிமெயில் கொடுத்தோன்னே அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரியான சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து மெயில் ஆர் போன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மெயில் ஐடியை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். இப்போ நான் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து என்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு மெயிலுக்குரிய பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். இப்போ நான் மெயிலுக்குரிய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் வந்து ஓப்பன் ஆயிரு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கான மெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் குடி போட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்போஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கம்போஸ் கிளிக் பண்ணோடனே டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான் வந்திருக்கு. அந்த டூக்கு பக்கத்தில் உங்களுக்கு எந்த மெயில் அட்ரஸுக்கு அனுப்ப அசைன்மெண்ட்டை வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மெயில் அட்ரஸை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த மெயில் அட்ரஸை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல அசைன்மெண்ட் டே ஒன் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. அல்லது டே டூ அசைன்மெண்ட், எந்த தேதிக்கான அசைன்மெண்ட்டோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டே ஒன் அசைன்மெண்ட் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ஸ்கூல் நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பேர், இது எல்லாத்தையுமே இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த அட்டாச் ஃபைல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். மூணாவது இருக்கக்கூடிய ஐக்கானு அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஃபைல் வந்து எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்கு. ஸோ என்னுடைய ஃபைல் வந்து இருக்கக்கூடிய இடத்த நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அந்த ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபைல், நான் இன்றைக்கி டைப் பண்ண அசைன்மெண்ட்டுக்குரிய ஃபைல் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து லோட் ஆகி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயிலுக்கான அட்ரஸ் வந்து சென்ட் ஆயிரு. ஸோ இப்போ வந்து லோட் ஆகிருச்சு. லோட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கேபி இருக்குது, எல்லா இதுவுமே இதில் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்டிங்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து சென்ட் ஆகி முடித்தோடனே மெசேஜ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. இப்போ மெசேஜ் சென்டுன்னு வந்துருச்சு. இப்போ என்னுடைய மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ண, அதாவது என்னுடைய அசைன்மெண்ட் வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். அதை வந்து திரும்ப செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அனுப்பின மெசேஜ் வந்து திரும்ப இதில் வந்து காட்டியிருக்கு. தோ உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து உங்களுடைய அசைன்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அசைன்மெண்ட்டை எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லக்கூடிய ஆர்பி சொல்லக்கூடிய மெயில் அட்ரஸ்க்கு வந்து நம்ம தினமும் அனுப்ப வேண்டும். ஸோ ஐசிடி ட்ரைனிங்கில் இதுவும் ஒரு முக்கியமான பார்ட்டு. எல்லாருமே உங்களுடைய அசைன்மெண்ட்டை கரெக்டாக வந்து மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க. நன்றி.